காக்கிச்சட்டை படத்துல சீனா கானா வந்து மனோபாலாவை மடக்குவாரு பாத்தீங்களா ஒரு சீடியை வச்சு அதே மாதிரி ஒரு விஷயத்துல இப்போதைக்கு காந்தி சிக்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா உண்மையிலேயே அது நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல என்ன மாதிரியான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க இந்த ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா விபச்சார அழகிகள் கூட வருண்காந்தி இருக்கும் போது எசக்க விஷயத்துல வச்சு அவரை போட்டோ எடுத்து இப்ப அவரை மிரட்டி நம்ம நாட்டோட பாதுகாப்பு ரகசியங்களை ஒரு ஆயுத வியாபாரி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆயுத வியாபாரி நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டிருக்காரு அந்த இன்னொரு ஆயுத வியாபாரியும் இந்த ஆயுத வியாபாரியும் இருந்துறவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிரிஞ்சிட்டாங்க அவங்க பிரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா மிஸ்டர் வர்மா பத்தி அமெரிக்காவில் இருக்கிற ஆலன் இன்னொரு ஆயுத வியாபாரி அவர் வந்து போட்டு பாதுகாப்பு கமிட்டி கிட்ட வந்து நிறைய ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணி வர்மாவை கைது பண்ற அளவுக்கு கொண்டு போனாங்க இப்போதைக்கு வர்மா வந்து ஜாமீனில் வெளில வந்துருக்கிறாரு விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்கு இப்போதான் இன்னொரு கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த ஆலன் அப்படின்றவர் அனுப்பிச்சிருக்கிறார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருண் காந்தி வந்து இந்த மாதிரி எசக விசகமான ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காருங்க பார்லிமெண்டோட செக்யூரிட்டி கமிட்டியில அவர் இருக்கும் போது நாடாளுமன்ற பாதுகாப்பு கமிட்டியில வருண் காந்தி ஒரு உறுப்பினரா இருந்ததை யூஸ் பண்ணி அந்த ஒரு இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணி இந்த தகவல்களை வந்து லீக் பண்ண விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு ஆனா வருண் காந்தி என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் கேலி கூத்தா இருக்குதுங்க நான் எப்படிங்க அதெல்லாம் பண்ண முடியும் அவர் நான் பதினஞ்சு வருஷமா பாகவே கிடையாதுங்க வர்மாவை அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் யூபி சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது நடத்தப்படுகின்ற ஒரு சதி ஏன்னா யூபி சட்டமன்ற தேர்தலில் வருண்காந்திய முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கேங் ஆஃப் கட்சிக்காரங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதை தகர்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி சதிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வருண்காந்தி தன்னோட தரப்பு வார்த்தை வச்சிருக்கிறாரு எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு பாஜக வந்து உள்ளூர்ல இருந்து பிரச்சனை கிளம்புனாவே சமாளிக்கிறது கஷ்டம் இது என்னடா வெளிநாட்டிலிருந்து எல்லாம் கிளம்புது அப்படின்னு சொல்லி வரைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்